இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். நான் வாங்கியிருக்க மீன் என்ன மீன் பார்த்தீங்கன்னா வெள மீன். இந்த வெள மீனை நல்லா உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன். இதுல இப்ப மஞ்சள் தூள், அப்புறமா உப்பு, அப்புறமா வத்தல் பொடி. இது வந்து இந்த வத்தல் பொடி வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா காஷ்மீரி வத்தல். இது எல்லாத்தையும் போட்டு போது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்காக காஷ்மீரி வத்தல் போடுறோம் அப்படின்னா காஷ்மீர் வத்தல் அவ்வளவு காரமா இருக்காது. அதே போல இந்த வத்தல் வந்து நம்மளுக்கு கலர் நல்லா கொடுக்கும். வேற வத்தல் நம்ம நார்மல் வத்தல் போட்டீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியான ஒரு காரமான ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு வந்து இருக்கும். அதனாலதான் காரம் அதிகமா தெரியக்கூடாது அப்படின்னு. இதை நம்ம பொறிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதே போல நம்ம குழம்பு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி மசாலா போட்டு வச்சா நல்லா டேஸ்டியா இருக்கும். அரைக்கிறதுக்கான திங்ஸ் தேங்காய், வெங்காயம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா ஜீரகம், அப்புறம் வத்தல், அப்புறமா தக்காளி. இது எல்லாமே இந்த மீன் அளவுக்காக மட்டும்தான். இது கிட்டத்தட்ட 400 கிராம் இருந்தது. இந்த 400 கிராமுக்கு நம்ம அளவு 400 இருந்தாலும் சரி 500 கிராமாக இருந்தாலும் சரி, அதாவது அரை கிலோவாக இருந்தாலும் சரி, இந்த அளவு தான் நம்ம வந்து வைக்கணும். இதை நம்ம வந்து அரைச்சிடலாம். இது வந்து நம்ம குழம்புல போடுறதுக்கு. அதே போல சின்ன வெங்காயம், அப்புறமா புளி, இதை வந்து ஊற வச்சிடலாம். அப்புறமா மிளகாய், மாங்காய். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்திருக்கேன், அதை ஊற வச்சிடலாம். வெங்காயம் பாதி அளவு எடுத்து வச்சுன்னா வெங்காயம், அரை துண்டு தேங்காய், அதே போல ஒரு 4 to 5 வத்தல், சீரகம் 1 tablespoon, அப்புறமா 1 தக்காளி. இது வந்து மீடியம் சைஸ், ரொம்ப பெருசு இல்லை, மீடியம் சைஸ். இது நல்லா அரைச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா மைய அரைக்கணும். அரைச்சதுக்கு அப்புறமா நல்லெண்ணெய், மீனுக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். இது கிட்டத்தட்ட 1 கூலிக்கரண்டி அளவு ஊற்றிக்கலாம். அப்புறமா 1 tablespoon கடுகு, 1/2 tablespoon வெந்தயம், 1 கை குத்துக்கோளம், கருவேப்பிலை, அப்புறமா பாதியாக எடுத்து வச்சுக்கணும் பார்த்தீங்களா வெங்காயம். அந்த வெங்காயத்தை வச்சு அதை போட்டுடலாம். இதை நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம் கொஞ்ச நேரம். இது வந்து கிட்டத்தட்ட இந்த வெங்காயம் பாதி அளவு வதங்கின உடனே நம்ம வந்து அது கூட நம்ம வெட்டிட்டு இருக்கிற மாங்காய்லாம் வெட்டிட்டு பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், மாங்காய், அப்புறமா கொத்தமல்லி, இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 2 to 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த மசாலா, அப்புறமா புளித்தண்ணி, இந்த ரெண்டையுமே சேர்த்து நம்ம ஊற்றிடலாம். இதில் இதில் 2 தண்ணியுமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன், மசாலா தண்ணி அப்புறமா புளித்தண்ணி. இந்த கூட வந்து புளித்தண்ணி இருந்தது, அதை நான் வந்து இதில் சேர்க்குறேன். அப்புறமா மஞ்சள் தூள், அது 1/2 tablespoon, அப்புறமா உப்பு. உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம், ஏன்னா மீன்லேயும் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், அதனால கடைசியாக உப்பு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா 12:30 ஆக போகுது. கரெக்டாக நம்ம வந்து இப்போ பாருங்கள் இவ்வளோ நேரம் எனக்கு ஆயிருக்குது, அது கொதிச்சிட்ருக்குது. இப்போ நம்ம இந்த நேரத்தில் எடுத்து நம்ம இதில் வந்து மீனை வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மீனை வந்து போட்டுடலாம். இதில் வந்து நம்ம எல்லா மீனுமே போட்டுடலாம். இந்த மீன் போட்டு கரெக்டாக 10 நிமிஷம், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மீனை வந்து கரெக்டாக 10 நிமிஷம் தான் சிம்மில் வச்சு வைக்கணும். இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 10 நிமிஷம் ஆகிட்டுது, நல்லா வெந்துட்டுது, மீன் எல்லாமே நல்லா வெந்துட்டுது. பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். இது அந்த மீனை போட்ட கொஞ்ச நேரத்துலேயும் அப்படியே வீடே அவ்வளோ மனம் மணக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.